நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். டெல்லியில் நாய் மீது கல்லவிட்டு எரிஞ்சதுக்காக அந்த நபரையே சுட்டு கொண்டிருக்காரு அந்த நாயோட ஓனர். அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெல்கம் அப்படின்ற ஏரியாவில் ஜனதா காலனின்ற பகுதியில் வசித்து வரவர் தான் அஃபாக் அலி. வயது 30. அவருக்கு ஒரு மனைவி மற்றும் 3 குழந்தைகள். அவங்க குடும்பத்தில் இவர் ஒருத்தர் தான் வருமானம் பண்ணக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய நபர். இவர் கடந்த ஜனவரி 6 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 7 அளவில் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா தன்னுடைய மகனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுக்காக அது விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகிற வழியில் ஒரு நாய் வந்து இவரை பார்த்து குலைச்சிருக்கு. மேலும் அவங்க குடும்பத்தார் சொல்லும்போது அந்த நாய் வந்து இவரை கடிக்க வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கடிக்க வந்ததுனால அங்கிருந்த கல்லை விட்டு அந்த நாய் மேலே எரிஞ்சிருக்காரு. இதை பார்த்தா அந்த நாயோட ஓனர் மெக்தாப் வீட்டுக்குள்ளேருந்து கன்னோட வெளியே வந்திருக்காரு. அவருக்கும் அஃபாக் அலிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்குது. இந்த வாக்குவாதத்தோட முடிவில் மெக்தாப் தன்னோட கன்னை எடுத்து அஃபாக் அலியை சுடுறாரு. சம்பவ இடத்துலேயே மெக்தாப் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுகிறாரு. ஷூட் பண்ணுற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓடி வந்து பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குருதேக் பகதூர் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு அஃபாக் அலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி அஃபாக் அலியோட மாமனார் முகமது சவுகத் போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாரு. போலீசார் சம்பவ இடத்துக்கு வரும்போதே அஃபாக் அலி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி தான் வருது. மேலும் இதை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் இந்த மெக்தாப்போட இதுதான் பிரச்சனை. அந்த நாய் குட்டியாக கூட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி யார் கூடியாவது இந்த நாய் சம்மந்தமாக பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக டெபியூட்டி கமிஷனர் அதுல் குமார் தாகூர் சொல்லும்போது இந்த மெக்தாப் மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வரோம், தலைமறைவாயிட்டார், அவரை தேடிட்டு இருக்கோம். இந்த மெக்தாப் மேலே ஒரு கிரிமினல் ஹிஸ்ட்ரியே இருக்குது. இது வரைக்கும் 20 மேற்பட்ட கேசஸ் வந்து இவர் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளை சம்பவம், சட்டவிரோதமாக ஆல்கஹால் விட்டுறதுன்னு நிறைய கேசஸ் வந்து இவர் மேலே இருக்கதா போலீஸார் தகவல் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த விசாரணையில் அந்த நாய்க்கு எந்த ஒரு காயமுமே இல்லை, அது அடிப்படவே இல்லை அப்படின்ற தகவலையும் போலீஸார் கொடுத்துருக்காங்க. சென்னையில் சமீபத்தில் ஒரு லேடி இதே மாதிரி ஒரு நாயை வந்து வாக்கிங் கூட்டி போயிருக்காங்க. வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அந்த நாய் வந்து ஒருத்தரோட வீட்டு வாசலில் சூச்சு போயிடுச்சு. உடனே கோவப்பட்ட அந்த வீட்டோட உரிமையாளர் கையில் கிடைச்ச பைப் எடுத்து அந்த அம்மாவை பயங்கரமாக அடி அடி நடிச்சிருந்தாருங்க. டெல்லியில் ஒருத்தர் நாய்க்காக கோவப்பட்டு ஒருத்தர் கொலையே பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு அந்த நாய்ங்க மேலே, அந்த பெட் அனிமல்ஸ் மேலே கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மனிதர்கள் மேலே ஏன் இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த டெல்லி வழக்கில் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணுங்க. காலம் மாற மாற மனிதர்கள் தாங்க கையில் வச்சிருக்கக்கூடிய செல்ஃபோனுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதிலும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களுக்கு வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டு நேரில் வந்தால் நேரில் பேசுகிறதோட அவர்கிட்ட சாட்டில் பேசுனது தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மேலும் தங்களுக்கு நிகரான மனிதர்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை மொபைல் ஃபோனுக்கும் தாங்கள் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸுக்கும் கொடுக்கறதுக்கான உளவியல் ரீதியான மாற்றம் தான் என்ன, கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இது போன்ற தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.